இந்தியன் டெலிகாம் மார்க்கெட்டில் ஒரு மேஜர் வார் நடக்க போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அச்சரியமாக இருக்கில்ல வாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோ கவர் பண்ண போகிறோம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போது சொல்கிற மாதிரி வீவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்வோம் நான் பிரகாஷ் பேசுறேன் மோட்டிவேஷன் நியூஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல இன்டர்நெட் வார் எதனால நடக்க போகுது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி முதல்ல பார்க்க போறோம் ரெண்டாவது ஆல்ரெடி டெலிகாம் மார்க்கெட் இந்தியாவில் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன கிளிம்ஸ் அதற்கு பிறகு புதுசாக யார் வரப்போகிறாங்க அவங்க வரனால எந்த மாதிரி மார்க்கெட் டர்ன் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றிய விஷயம் நாலாவது மறுபடியும் அந்த பழைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து எது எந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஏன் வந்து கன்சியூமர்ஸ்லாம் வந்து ரொம்ப காண்ட் சொல்லலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு கடைசியாக நான் கவர் பண்ண போகிற பாயிண்ட் இறுதியில் வெற்றி பெறுபவர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போது இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் விடாமல் பாருங்கள் நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த ஐந்தாவது வெற்றி பெற போவது யார் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோவை கேட்டால் தான் உங்களுக்கு அந்தடைய ஃபுல் விஷயமும் புரிஞ்சு கடைசியாக எந்த எதனால் வெற்றி யாருக்கு வெற்றிங்கிறத பற்றி தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் என்ட்ராக போகிறாங்க அப்படிங்கிற பீடிகையை இப்போ நான் உடைக்கிறேன் தமிழில் பார்த்துருப்பீங்க டாட்டா பிஎஸ்என்எல் எலான் மஸ்க் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் போட போகிறாங்க அதிரடி காட்ட போகிறாங்க இப்போது டாட்டாவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் டிசிஎஸ்ங்கிற பேரில் அவங்க இப்போ இதில் இருக்காங்க அதை தவிர டாடா ஐடியா அந்த மாதிரி ப பல எக்ஸ்பீரியன்ஸ் டாடா குரூப்புக்கு இருக்குது அது ஒரு காம்பள காங்குளமரேட்னு சொல்லலாம் காங்க்ளமரேட்னு சொல்லும்போது அவங்க வந்து பலவிதமான பிஸ்னஸஸில் இருக்காங்க சாஃப்ட்வேராக இருக்கட்டும் ட்ரக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ஆட்டோமொபைல் செக்டராக இருக்கட்டும் ஸ்டீலாக இருக்கட்டும் எந்த விதமான இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க டாட்டாவுடைய அப்பியரன்ஸ் பல விதமான இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது ஈவன் எஃப்எம்சிஜி அதாவது உப்பு முதக்கொண்டு உப்பிலிருந்து விமானம் வரை அவர்களுடைய சாதனை பறந்து விரிந்து கிடக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போது அடுத்து வரும் வரும் ஆப்ரேட்டர் யாருனா பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் பற்றி நமக்கு தெரியும் ஆரம்பிச்சிட்டிங்களாப்பா பிஎஸ்என்எல் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியா அவங்க என்னங்க பண்ண போகிறாங்க அங்கே ஆல்ரெடி அந்த கனெக்டிவிட்டி கூட இல்லாமல் த்ரீ ஜியில் இருக்கிற அந்த ஃபோர் ஜியை நோக்கி பண்ணி தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கம்பெனியை பற்றப்பா பேச வர அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் புரியுது பட் கவர்மெண்ட் கம்பெனியை தாண்டி அவங்க போட போகிற அந்த ஸ்ட்ராட்டஜி இது வந்து ஒரு கொரில்லா ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் வந்து நம்ம மார்க்கெட்டிங்கில் பார்த்துருப்போம் பல விதமான அதாவது மார்க்கெட்டிங்னு இல்லாமல் வார்ஃபேரில் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க பெரிய படை இருக்கும் ஔரங்கசீப்பை சிறிய படை இருக்கும் சிவாஜி ஜெயித்தார் ஜெயித்தார் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி எப்படி ஜெயித்தார்னு பார்த்தா கொரில்லா மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க குர் ஸ்ட்ராட்டஜி அதாவது எங்கே யாரை எப்படி அடிக்கணும் எந்த விதத்தில் காம்பினேஷன் போட்டு யாரோட சேர்ந்தால் யாரை கவுத்த முடியும் யாரை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த வித்தை பிஎஸ்என்எல்லுக்கு இது தெரி தெளிவடைந்திருக்கிறதுங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெகாஸ்டார் மெலான் எலான் மஸ்க் அமெரிக்காவை கலக்கி உலக நாடுகளை கலக்கி பலவிதமான கம்பெனிஸ் எப்படி டாட்டா இந்தியாவில் ஒரு காங்குளமரேட்டோ வேர்ல்டோர் ஒரு காங்குளமரேட்டாக இருக்கோ எலான் மஸ்குடைய கம்பெனிஸும் ப்ராஜெக்ட்ஸும் சும்மா தெரிக்க விடுதுன்னு தான் சொல்லலாம் ஸ்பேஸக்ஸ் ஸ்பேஸக்ஸை வந்து ராக்கெட்ஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியை உபயோக உபயோகப்படுத்தி இப்போ வந்து ஸ்டார் லிங்க் அப்படிங்கிற அந்த ஒரு மேஜர் கம்பெனியை வச்சு டெலிகாம் கம்பெனிஸுக்கு உலக அளவில் ஆட்டம் காட்டி வருகிறார் எலான் மஸ்க் இதனாலவே நமக்கு நல்லாவே தெரியும் முன்னாடியும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் காட்டுற இந்த வீடியோவில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி பார்த்துட்ருக்குறவங்களுக்கு ஆல்ரெடி நான் கவர் பண்ணுறது தெரியும் இப்போது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா எலான் மஸ்க் இந்தியாவில் போன வருடம் அதுக்கு முந்தைய வருடம் ட்ரை பண்ணார் வரத்துக்கு ஆனால் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கக்கூடிய காரணம் இருக்கிறது ஏன்னா உங்கள்தெல்லாம் சேட்டிலைட் ஸோ நாங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக பர்மிஷன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அவருக்கு ஈஸியான ரூட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எதர் டாட்டாவோட அவர் வந்து காம்பினேஷன் கலக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதாக அரசல் புரசலாக ரிப்போர்ட்ஸ் வருகிறது ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எலான் மஸ்குடைய என்ட்ரி டெஃபினட்டாக இந்த டெலிகாம் மார்க்கெட்டை புரட்டி போடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான லெவலேசன் சந்தேகம் கூட இல்லைன்னு தான் சொல்லலாம் சரி இப்போது ஒரு என்ட்ரியை பற்றி ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம் அடுத்து நான் சொன்ன இரண்டாவது பாகம் என்ன அப்படின்னா இப்போது டெலிகாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜியோ தான் கிங்கு நான் கிங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷேரில் இருக்கார் ஜியோ அவரை தொடர்ந்து ஏர்டெல் முப்பது ச முப்பது பர்சன்ட்டில் அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடஃபோன் ஐடியா இருபது பெர்சன்ட்டில் இருக்காங்க இவங்க மூணு பேருமே வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை இப்போது மற்ற பத்து பர்சன்ட் எங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அந்த பத்து பர்சன்ட்டில் தான் வந்து நம்ம பிஎஸ்என்எல் வருது பிஎஸ்என்எல் மற்றும் சிறு 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 குறு டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில பேர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அது யாருக்குமே பெருசாக தெரியாது பட் டென் பர்சென்ட்டில் இருக்கிற பிஎஸ்என்எல் இப்போது நைன்ட்டி பர்சென்ட்டில் உள்ள இந்த மூணு ஆப்ரேட்டர்ஸையும் ஆட்டம் காட்டம் போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ டெலிகாம் ஆப் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது எத்தனை பேர் வந்து கஸ்டமர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி மக்கள் வந்து மொத்தம் இதில் ட டெலிகாம் ஆப்ரேட் டெலிகாம் கஸ்டமர்ஸாக இருக்காங்க அதில் வந்து இப்போது டபுள் சிம் டியூ டியூவல் சிம்ங்கிற இதில் சில சமயம் ஏர்டெல் ஜியோ இல்லை ஜியோ பிஎஸ்என்எல் ஓட ஏர்டெல் ஓட ஜியோ இந்த மாதிரி பல காம்பினேஷனில் இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எத்தனை பேர் வந்து நம்ம இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆஃப் தீஸ் ஆப்ரேட்டர்ஸை வந்து தாங்குவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏன்னா இந்தியா பேசிக்கலி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் அடுத்து நான் அந்த விஷயத்துக்கு தான் வரப்போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் இந்த ஆர்கனைஸ்டு ஆப்ரேட்டர்ஸாக இருக்கிற அந்த ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் வந்து கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட்டுக்கு பேர் ஒலிகோ போலின்னு சொல்லுவாங்க போலி அப்படின்னா அவங்க வச்சது தான் சட்டம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக வந்து அவங்களுக்குள்ளேயே பேசி பிரைஸ் ஏற்றணும்னா ஏற்றுவாங்க என்ன மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் என்ன மாதிரி வேல்யூ அடிஷன்ஸ்லாம் கொடுக்கணுங்கிறத அவங்களே டிசைட் பண்ணுவாங்க அதை கஸ்டமர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ உள்ள நிலைமை இருக்கிறது இது மாறணும் இது நிச்சயமான படத்தில் சொல்லுவாங்க இல்லையா இது மாறணும்ப்பா ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படின்ற ஒரு இதில் இப்போ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிஎஸ்என்எலுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் மார்க்கெட் ஷேரை பிடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக செய்திகள் வருகின்றன இதுதான் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இப்போ வந்து மார்க்கெட் டோட்டல் மார்க்கெட் கவர் பண்ணிவிட்டேன் இப்போ நான் அடுத்து வரப்போகும் பாகம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் நம்ம எல்லா இதுலேயுமே பார்த்துட்டோம் ஜியோலேருந்து ஆரம்பித்து ஓடஃபோன்லேருந்து ஏர்டெல்லேருந்து எல்லாம் பேசிக் பிளான்ஸ்லேருந்து ஆரம்பித்து இன்டர்நெட் பிளான்ஸ்லேருந்து டேட்டா சேவ் பேக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேக் வேல்யூ ஆட் பேக் எல்லாத்துலேயுமே வந்து விலையை இந்த மூணு ஆப்ரேட்டர்ஸும் க மானாவாரியாக ஏற்றி ஏற்றி இருக்கிறார்கள் இது வந்து நிறைய பேருக்கு கடுப்பாயிருச்சு ஸோ இப்போ ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்கிற மார்க்கெட்டில் ப்ரைஸ் வேறு வழி இல்லை ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் பண்ணுறாங்க அதை நம்ம தாங்கிக்கணுங்கிற கஸ்டமருடைய கம்பல்ஷன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் டெஃபினட்டாக அந்த கஸ்டமரை வந்து புதுசாக வர அந்த ஆப்ரேட்டர்ஸ் மேலே திருப்பி விடுங்கிறதுல லெவலஸாக நமக்கு சந்தேகம் வேண்டாம் இதுதான் வந்து இப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பக்குவம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த மாதிரி பக்குவம்னா யாராவது புது ஆப்ரேட்டர் வந்தால் கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமோங்க அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கெட் பக்குவம் அடைந்திருக்கிறது ஸோ இந்த பக்குவம் அடைந்திருக்கும் இந்த ஒரு தருணத்தில் பார்த்தோம்னா இந்த டைம் தான் நம்ம ஆளுங்க டாட்டா பிஎஸ்என்எல் மஸ்க் மூணு பேருமே என்டர் ஆகிறாங்க இந்த ஏரியாவில் கலக்கப்போவது யார் அதுதான் கேள்வி இப்போது நான் உங்கள்கிட்ட மூணாவது டாப்பிக்கான பிரைஸ் சென்சடிவிட்டி சொல்லிட்டேன் இப்போ ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் தீஸ் நியூ ஆபரேட்டர்ஸ் என்னென்ன சக்தி அவர்களுக்கு இருக்கிறதுன்னு பார்த்துருவோம் டாடா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன் காம் குளோமரேட் டாடா டாடா சர்வீசஸ் டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ்லலாம் சாஃப்ட்வேர் அடிஷன்ஸ்லேருந்து சாஃப்ட்வேர் எடிஷன் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷனில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க டாட்டாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி டெலிகாம் மார்க்கெட்டை புதுசாக அப்படின்னா கிடையாது ஆல்ரெடி டாடா ஐடியா அந்த மாதிரி பல விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் டாடா டோகோமோ பல ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் போட்டு பயங்கர லெவலில் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க டாட்டான்னு சொல்கிறதுல மிக ஆகாது ஸோ இது ஒரு பக்கம் அடுத்து வரும்போது நம்மளுடைய பிஎஸ்என்எல் சொல்லிட்டியப்பா இப்போ என்னப்பா இவ்வளவு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக சொல்லிட்டு இப்படி டிமோட்டிவேட் பண்ணுறியப்பா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது அக்செப்டட் அவங்க கவர்மெண்ட் கம்பெனி அவங்களுடைய சர்வீஸ் லெவல் கம்மியாக தான் இருக்கும் எஃபிஷியன்சி லெவல் கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே ஒற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது ஸ்ட்ரெங்ஸ் ஆஃப் பிஎஸ்என்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் கவரேஜில் பல கலக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆப்ரேட்டர் இந்த ஆப்ரேட்டரான பிஎஸ்என்எல்ங்கிறதுல எந்த சந்தேகமும் நம்ம கொள்ள வேண்டாம் ஏன்னா ஒரு ஊட்டியோ இல்லை ஒரு மலைப்பாங்கான ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு காட்டு பிரதேசத்தில் கூட பிஎஸ்என்எல்ஐ ஓரளவுக்கு நம்பி போகக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம நாட்டில் இருக்குது அதுக்கு கேரண்டி உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவர்கள் பிஎஸ்என்எல் ஸோ இன் இன்ஸ்டலேஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருப்பதுதான் தான் உடைய மிக முக்கியமான ஸ்ட்ரென்த் இப்போ நாளைக்கே வந்து இப்போ த்ரீ ஜி வரைக்கும் க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஃபோர் ஜி ஃபோர் ஜியும் ஓரளவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இப்போ ஃபைவ் ஜி லெவலுக்கு வ வர போகிறாங்கங்கிறது தான் லேட்டஸ்ட் நியூஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு ஃபைவ் ஜியோட பிஎஸ்என்எல் வந்துவிடும் ஸோ இது சும்மா வந்துடும் வந்துடும் நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம்னா யாரோ வாங்குவாங்களா இப்போ இருக்கும் இந்த காம்பினேஷன் டாட்டா சப்போர்ட் இருக்குது அடுத்து நுழைகிறார் நம்ம சூப்பர் ஹீரோ மெகாஸ்டார் எலான் மஸ்க் கண்டிப்பாக வந்து எலான் மஸ்கை பற்றி நமக்கு இன்ட்ரொடக்ஷன் தேவை இல்லானா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இதை நினச்சி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு தனி தீவில் இருக்கீங்க யாருமே இல்லை அந்த இடத்துல கூட உங்களுக்கு டெரிஃபிக் ஸ்பீடோட இன்டர்நெட் கிடச்சா எப்படி இருக்கும் அதுதான் எலான் மஸ்க் ஒரு சின்ன ஜோக்காக வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆமேசான் காடுகளில் கூட எலான் மஸ்கினுடைய கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணி போர்னோகிராஃபிக் சைட்ஸ் பார்த்து நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணதா ஒரு அரசல் புரசலாக ஒரு ஜோக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த அளவு ஃபேமஸாக இருக்கும் எலான் மஸ்க் அவர்கள் கண்டிப்பாக வந்து அவரும் வந்து ஜாயின் பண்ணுறாரு இந்த கூட்டணி பலம் பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதமாக இருக்கிறது இதில் நான் சொல்ல போகிற விஷயம் இப்போ உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிற விஷயம் தான் வேல்யூ அடிஷன் வேல்யூ அடிஷன் ஃபார் கன்சூமர் அதுதான் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது நினச்சி பாருங்க எலான்மஸ்குடைய ஸ்டார்லிங்குடைய பவர் எப்படி அப்படின்னா நமக்கு இப்போ கிடைக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் ஸ்பீடு ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஸ்பீடில் இருக்கும் இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஸ்பீடில் கிடைச்சா எப்படி இருக்கும் ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டை தட்டினா அடுத்த நொடி ஒரு கேப்பும் இல்லாமல் இம்மிடியேட்டாக வந்து லேண்ட் ஆகும் ஸோ த்ரீ ஜி என்னப்பா ஃபோர் ஜி என்னப்பா ஃபைவ் ஜி என்னப்பா நான் செவன்ஜியே கொடுப்பேன் அப்படின்ற எலான் மஸ்க் ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக நமக்கு வந்து வேல்யூ அடிஷன் ஃபார் த கன்சூமர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காதுங்கிறது தான் ஒரு விஷயம் இதே ஸ்பீடு உங்களுக்கு ஊட்டிலையும் கிடைக்கும் நடு காட்லேயும் கிடைக்கும் நடு கடல்லையும் கிடைக்கும் ஏன் நான் ரொம்ப மிதமிஞ்சி பேசலைங்க ஆரோப்ளேன்லையும் கிடைக்கும் ஏன்னா ஏரோப்ளேனுக்கு மேலே தான் ஸ்டார் லிங்க்கு சேட்டலைட் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ ஸ்டார்லிங்க் டாடா பிஎஸ்என் டாட்டா மற்றும் பிஎஸ்என்எல் இவங்க மூணு பேர் காம்பினேஷன் ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோ மூலமாக உள்ள மெசேஜ் என்னுடைய கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக இது வெற்றி பெறுமா இல்லை ஜியோவும் சும்மா சலச்சவன் இல்லைப்பா ஜியோ ஓட ஏர்டெல் பல வருடமாக இருக்கும் அந்த நபர்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை விட்டுருவாங்களா என்ன பண்ணுவாங்க ஜியோ கண்டிப்பாக விலையை இறக்குவாங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க கொடுப்பாங்களாங்கிறதுல சந்தேகம்தான் ஏன்னா ஆல்ரெடி ருசி கண்டுட்டாங்க ருசி கண்ட பூனை அட்டு அடுப்புங்கிற அண்டாதும்பாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இவங்க திருப்பி குறைக்க வாய்ப்பு இருக்காது பட் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வர நிச்சயமாக வாய்ப்பு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த டாட்டா பிஎஸ்என்எல் ஸ்டார் லிங்க் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அது மூலமாக இருக்கும் எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டர்ஸ் ஜியோ ஓடோஃபோன் மற்றும் ஏர்டெல் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றிய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதியும்படி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உடன் வணக்கம்